பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி வெற்றி மற்றும் தமிழக அரசின் நான்காண்டு சாதனையை விளக்கும் வகையில் அதிமுக சார்பில் தொடர் பொதுக்கூட்டங்கள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பாளையங்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ் முத்துக்கருப்பன் தலைமை வகித்தார். அவைத்தலைவர் சங்கரலிங்கம், பொருளாளர் கணேசராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நலத்திட்ட உதவிகளை வழங்கி மாநிலங்களவை உறுப்பினர் PHP மனோஜ் பாண்டியன் பேசுகையில், தமிழகத்தில் 20 ஆண்டுகளில் செய்யும் பல்வேறு திட்டங்களை 4 ஆண்டுகளில் செய்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா மக்கள் மத்தியில் சிறப்பிடம் பெற்றுள்ளார். விவசாயம், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தன் மீதான வழக்குகளை வெற்றி கொண்டதோடு மக்களின் நன்மதிப்பும் ஆதரவும் தமக்கு உள்ளது என்பதை இடைத்தேர்தலின் அபார வெற்றி மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்றார். இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த், மேயர் புவனேஸ்வரி, துணை மேயர் ஜெகநாதன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலர் ஹரிகர சிவசங்கர், பாளையங்கோட்டை மண்டல தலைவர் MC ராஜன், வழக்குரைஞர் திருமலையப்பன், பூக்கடை சப்பானி முத்து, விவேகானந்த பாண்டியன், மாமன்ற உறுப்பினர் பரமசிவன், அஃப்ரீன் பீர் முகமது உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.